வணக்கம். இந்த வீடியோவில் நாட்டில் உலகத்தில் நடக்கிற பல முக்கியமான விஷயங்களும் உங்களோட நாங்கள் பேச போகிறோம். முதலாவது விஷயம், நேற்றைய தினத்திலிருந்து எல்லாரும் கேட்ட ஒரு விஷயம், இல்லாட்டி சமூக வலைத்தளங்களில் வாட்ஸ்அப்லாம் பரப்பப்பட்ட ஒரு விஷயம், ஒரு பொய் நியூஸ் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பொது முடக்கம் ஒன்று வரப்போகிறது, ஊரடங்கு வரப்போகிறது, கடந்த இரண்டு வாரங்களுக்கு வரப்போகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. என்ன காரணத்துக்கான இந்த பெட்ரோல் டீசல் பிரச்சனையால் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மடாக்கள் ஒரு கதையை கட்டி விடுறது. இப்பொழுது அது சம்மந்தமான ஒரு தெளிவுபடுத்தல் வந்திருக்கிறது. பொது முடக்கத்துக்கோ அல்லது ஊரடங்குக்கோ எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை. ஆனால் ஒரு வேலை செய்ய போகிறாங்க என்னென்னா, முதல் அந்த டைமில் வந்து இந்த ஆன்லைன் மூலமான கற்கை முறைகளிடம் இருந்தாங்க. இந்த கோவிட் டைமில் அந்த கோவிட் கற்கை முறைகள் மாதிரி இப்போது வந்து இந்த ஆன்லைன் முறை மூலமான முறைகளை செய்வதற்கு இப்பொழுது அரசாங்கம் கலந்துரையாடுகிறது. கற்கை முறைகள் மாத்திரமில்லை, ஆஃபீஸ் வேலைகளையும் வந்து இந்த மாதிரி செய்கிறதுக்கு, அதாவது ஆன்லைன் முறை மூலமாக குறைந்தவரை, அதாவது முடிந்த வரைக்கும் ஆட்கள் வந்து ஆஃபீஸுக்கு வருவதை தவித்து கொள்வதற்கும், அதே மாதிரி பொதுமக்களுக்கான சில நல்ல பொதுமக்களுக்கான எல்லா விடயங்களும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னா, அதே மாதிரி இன்னும் பல கலந்துரையாடல்கள் இடம்பெறுகிறது. இந்த எப்படியெல்லாம் இந்த பெட்ரோல் பாவனைகளை டீசல் பாவனைகளை குறைக்கலாம் அப்படின்ற விஷயங்களும் கலந்துரையாடப்படுவதாக இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கு. அதனால் பொது முடக்கத்துக்கோ அல்லது ஊரடங்குக்கோ வாய்ப்பு இல்லை. பண்டாரகம பகுதியில் ஒரு போலிங்கில் நின்றுருக்காங்க டீசலுக்கு. இது வளமையாக இலங்கையினுடைய எல்லா இடங்களிலும் நடக்கிறது தான். பண்டாரகமை ஏன் சொல்கிறோம்னா, பண்டாரகமையில் நடந்த சம்பவம் வந்து ஒரு அதிர்ச்சியையும் சுவாரஸ்யத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அப்போ ரெண்டு லைனில் நிற்கும்போது ரெண்டு பேர் லைனில் நின்றுருக்காங்க. இந்த ரெண்டு பேர்கிட்ட போய் ஒருத்தன் வந்து கேட்டிருக்கான், பதுக்கல்ல டீசல் இருக்குது, என்ன மாதிரி எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். இவங்களும் அதை நம்பி எவ்வளோ நேர்ந்தான் டீசலில் இருக்கிறது, லைனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கலன் பெரிய கலனை வந்து 24,000 ரூபாய்க்கு அவன் கொடுத்துருக்கான். சரி என்று வாங்கி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. போனது பிறகு அவன் பார்த்தா இடையில என்னடா லீக் ஆகுதுன்றது பார்த்தா, லீக் ஆகிறத இப்போ அவ்வளோ காசு கொடுத்து பண்ணுறோம், லீக் ஆனால் விடுவோமா, எடுத்து அடைப்பு பண்ணிவிட்டு அடைச்சா எந்த விதமான மனமும் இல்லை. டீசல் பட்டா தெரியும், கையில் வந்து ஒரு மாதிரியான ஒரு பிசுபிசுப்பு தன்மையோ இல்லாட்டி ஒயில் ஒயில் மாதிரி இருக்குது தானே, அது எதுவுமே இல்லை. என்ன அப்படின்னு சொல்லி இப்படி பார்த்தா அது டீசல் இல்லை, பச்சை தண்ணி. பச்சை தண்ணியை 24,000 ரூபாய்க்கு ஒருத்தன் விற்றுருக்கான். இப்போ அவனை வந்து தேர்ட் தேர்ட்னு தேடுறாங்களா, ஆனால் அகப்படுற மாதிரி இல்லை. ஆனால் அவன் யார் அப்படின்றத மட்டும் ஒரு குழுவாக இப்போ அவங்க சொல்லிக்கான். குழு என்னத்தை சொல்கிறது, விற்று முடிஞ்ச பிறகு அந்த குழு, அவர் ஒருத்தர் வந்து தெம்பிலி விற்கிறவரான், இன்னொருத்தர் வந்து சின்ன அந்த பட்டா இருக்குது தானே குட்டியானன்னு சொல்லுவாங்க, அதனுடைய டிரைவராம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நாசகாரிய செயல்களில் ஈடுபட்டு ஏமாத்துறாங்க. ஏமாடுற மாதிரி உங்களுடைய முகத்தையும் உங்களுடைய உருவத்தையும் உங்களோட நடவடிக்கையும் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆறு வேணாலும் ஏமாற்றி போயிடுவாங்க. அதனால் எல்லாரும் உஷாராக அலர்ட்டாக இருங்க, ஏமாந்தது போதும். எரிபொருள் நெருக்கடி காரணமாக நிறைய பேர் சிக்கல் எதிர்கொள்கிறார்கள். குறிப்பாக இந்த தூரப்பிரிய இடங்களுக்கு பிரயாணம் செய்கிறவர்கள் கடும் கஷ்டத்தில் இருக்காங்க. இப்பொழுது அவர்களுக்கான ஒரு நல்ல செய்தி, யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவர்களுக்கு கல்கிசையிலிருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும், அதாவது இன்றைய தினத்திலிருந்து ஆரம்பமாகிறது, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 10 மணிக்கு கல்கிசையிலிருந்து வலிக்கிற புகையிரதம் காங்கேசன்துறை வரைக்கும் போகுது. அதே மாதிரி அந்த புகையிரதம் வந்து ஞாயிற்றுக்கிழமை திரும்ப வலிக்கிறது காங்கேசன்துறையிலேருந்து 10 மணிக்கு, அதுக்கு பிறகு வந்து தெய்வள கல்கிசை பகுதி வரைக்கும் இந்த புகையிரதம் வருது. அதனால் பெரிய ஒரு லீவர் தானே வெள்ளி சனி ஞாயிறு அப்படின்னு சொல்லி லீவ் வாரர்கள், தூர இடங்களுக்கு தங்களுடைய சொந்த இடங்களுக்கு போகிறவர்கள் இந்த பிரயாணம், அதாவது ட்ரெயின் மூலமாக பிரயாணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நேற்றைய தினம் கூட, இன்றைக்கு காலையில் கூட ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம், ட்ரெயினில் வந்து நிறைய பேர் தொங்கி என்ஜின்லேருந்துலாம் புடியெல்லாம் போகிறாங்க. நிறைய கஷ்டப்பட்டு போகிறதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தினம் கூட பாடசாலை இல்லை, ஆனால் சில அலுவலகங்கள் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட பயணிப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக தான் இருக்குது. அதை தவிர இந்த போலில் நிற்கிறவர்களுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்கிறது. உங்களோட வீட்டில் கரப்பான் இருக்கா அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் கேட்டிருக்காங்க. என்னென்னா, உங்களோட வீட்டில் ஒரு 100 கரப்பான் இருந்தால் உங்களுக்கு நாங்கள் $2,000 தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அமெரிக்காவில் தருது, எங்களை வீட்டிலாம் வாங்க கரப்பான்லாம் கிலோ கணக்கில் ஏக்கர் கணக்கில் விளைச்சி வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த அளவு தூரம் கரப்பான் இருக்குது. எதுக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நிறுவனம், பூச்சிக்கொல்லி நிறுவனம் உண்டு, கரப்பானுக்கான ஒரு பூச்சிக்கொல்லியை இப்பொழுது தயாரித்து கொண்டிருக்கிறது. அதற்கான டெஸ்டிங்குக்கு 30 நாட்களுக்கு அவங்களுடைய வீடுகளுக்கு வருவாங்க. அதனால் 100 கரப்பான் பூச்சி இருந்தால் உங்களுக்கு வந்து $2,000 பே பண்ணிவிட்டு, $2,000 இலங்கை காசில் கிட்டத்தட்ட 7 லட்சத்துக்கிட்ட வரும். அந்த டாலரை பே பண்ணிவிட்டு அவங்க வந்து கரப்பான்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க, அடித்து பார்ப்பாங்க அது வேலை செய்தா இல்லையா அப்படின்னு சொல்லி. அந்த டெஸ்டிங்க்காகவே காசு கொடுக்குறாங்கன்னா பேசாமல் அப்படியெல்லாம் இங்கே எங்கேயும் வந்தாங்கன்னு சொன்னால் இவ்வளோ காசு உழைக்கலாம். ஏன்னா $2,000 படி எத்தனை வீடு இருக்குது, எத்தனை எல்லா வீட்லேயுமே இருக்குது கரப்பான், சரியா? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அரச ஊழியர்களுக்கு, குறிப்பாக ஒரு சில அரச ஊழியர்களுக்கு, என்னென்னா எல்லாரையும் சொல்ல முடியாது, அத்தியாவசிய சேவையில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதனால் அப்படி இருக்கிறவங்க ஒரு சிலருக்கு வந்து இன்றைக்கு லீவு. என்னதுக்கு லீவு,
தோட்டம் செய்வதற்கு விவசாயம் செய்வதற்கான லீவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவசாயம் அப்படின்னும்போது உங்களுடைய இடத்தை வந்து ஒரு சின்ன இடமாக இருந்தாலும் பிரயோசனமான ஒரு இடமாக மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுடைய வீட்டு தேவைகளுக்காக நீங்கள் மாற்றலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வருமானம் ஈட்டக்கூடிய செயல்களையும் ஈடுபடலாம். உதாரணத்துக்கு நான் நிற்கிறது பக்கத்தில் இருக்கிற மரம் வந்து ரம்புட்டான் மரம், இப்பொழுது தான் காய்க்கிறது. ரம்புட்டான் சில இதுகள் விழுந்திருக்கு, அதை எடுத்து வரேன் கொஞ்சம் இருங்க. அப்படி இந்த பாருங்கள் ரம்புட்டான், இந்த மாதிரி ரம்புட்டான் மரம், இந்த மாதிரி ஒரு மரம் மரம் வச்சிங்கன்னு சொன்னால் சீசனுக்கு நல்லா உழைக்கலாம். இப்போ வந்து கடும் விலை போகுது ரம்புட்டான். எனவே பிரயோசனமாக வெள்ளிக்கிழமை லீவை விவசாயத்தோடு நாங்கள் போக்குவோம்.